வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்காத நிறைய புது புது விஷயங்கள், நிறைய சூப்பரான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உண்மையிலே செம்மையாக இருக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு ஹாரர், லவ், ஃபைட் இந்த மாதிரி என்ன வகை மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹாரர் மூவிஸ் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட முதுகில் இருக்கிறது மாட்டோட ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேக் பேக் தாங்க. விலங்குகளோட முகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பேக் பேக்கை ரொம்பவே அழகாக தயார் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் பேக்குள்ளே அதிகமான திங்ஸை நம்ம வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா. இந்த பேக் பேக்கில் மாடு, மான், சிங்கம் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோட முகங்களை வச்சு தயார் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் வித்தியாசமாகவும் இருக்குல்ல. நம்ம நடந்து போனோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பரான பேக்ஸாக இருக்குது. இவர் வாட்டர்மெலன் வச்சு என்ன பண்ணுறாரு, ஒருவேளை இந்த தண்ணியை வாட்டர்மெலன் மூலமாக மேலே எடுத்துகிட்டு வர்றாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் மீன் பிடிக்கிறாருங்க. என்னது வாட்டர்மெலனில் மீன் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ப்ரிமிட்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறாரு. இந்த முறைப்படி மீன் பிடிக்கிறதுக்கு வாட்டர்மெலனுக்குள்ள மீன்கள் சாப்பிட்றதுக்கான உணவுகளை பொறியாக அதுக்குள்ளே போட்டுட்டு அங்கங்கே ஹோல் போட்டு குச்சியை குத்தி வச்சுருக்காரு. இப்போது அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டு மேலே எடுக்கும்போது அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே இருந்த எல்லா உயிரினங்களும், அதாவது ஆமை, நத்தை, நண்டு, மீன் இது எல்லாமே வந்துருமா. இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோடைய சப்போர்ட்டோட. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அஃபோர்டபுள் ஹோம் ஃபார் ஃபிஷ். மீனை ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து வேறு வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாடுகளுக்கு அந்த மீன் போய் சேரும்போது பழைய மீனாக போய் தான் சேருங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உயிரோடு கொண்டு போய் சேர்த்தோன்னா அந்த மீனை உடனே வெட்டி சமைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியாவை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் சூட்கேஸ் மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த மீனை போட்டுட்டு அதில் கூலிங்காக நிறைய ஐஸ்கட்டி இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சுட்டு ஆக்சிஜனையும் பம்ப் பண்ணிடுவாங்களாம். இதனால இந்த மீன் சாகாம உயிரோட இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட் அனிமல் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நாய், கேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் வாக்கிங்காக வெளியே கூட்டிகிட்டு போவீங்க. ஆனால் ஃபிஷ் வளர்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வெளியே கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. இந்த சூட்கேஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷையும் இந்த சூட்கேஸ்க்குள்ளே எடுத்து போட்டுட்டு அதை நீங்கள் கேரி பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம். இதை பார்க்குறதுக்கே ரொம்பவும் வினோதமாக வித்தியாசமாக இருக்குல்ல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனீக்கள் கட்டின தேன்கூடு தாங்க. தேன்கூடு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு பாருங்களேன். உள்ளே பார்க்கும்போது நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு தேன்கூடு மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் தேன்கூடுகளை கட்டுறது வெஸ்பா மேண்டரினா அப்படின்ற தேனீக்கள் தாங்க. இது கடிச்சதுன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதனால இது பக்கத்தில் நம்ம போகவே கூடாதான். அதுவும் முக்கியமாக இதனுடைய கூட்டு பக்கத்தில் போகவே கூடாது. ஆனால் இந்த மனுஷன் அந்த கூட்டுக்குள்ளே நெருங்கினது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டையே கலைக்கிறாரு. இவர் கலைக்கிற நேரம் ஒருவேளை இதுக்குள்ளே ஏதாவது தேனீக்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு தேனி இவரை கடிச்சா கூட இவருக்கு உடனே அனஃபைலாட்டிக் ஷாக் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தாக்கிருமா. அதனால காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தேன்கூடுகளை பார்த்து நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பால்ஸை பாருங்களேன், இது மேலே பேண்டா படம் போட்டிருக்கு இல்லையா. இந்த பால்ஸ்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா, சைடில் காட்டுற மாதிரி இந்த பிளாக் கலரில் இருக்கிற டீ பவுடர்ஸ் தான் இருக்குது. இந்த பால்ஸ்குள்ளே டீ பவுடர் தானே இருக்குது. பின்ன எதுக்காக இதுக்கு மேலே பேண்டாவோட படத்தை போட்டிருக்காங்க, ஏதாவது டீ லீஃபோட படத்தை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணுங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பால்குள்ளே இருக்கிற டீ பவுடரை எதால் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொமட்டிட்டு வந்துடும். இந்த பேண்டாவோட பாத்ரூம் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது பேண்டாவோட கக்கா தாங்க. அதை வச்சு தான் காய வச்சு இந்த மாதிரி டீ பவுடரா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டீ பவுடரில் டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் இருந்தால் கூட அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பால் மட்டும் எவ்வளோ தெரியுமா, $70,000 ஆங்க, அதாவது லட்சக்கணக்கில் போகும். பேண்டா எப்போவுமே அதனுடைய சாப்பிட்ற உணவை 30% தான் டைஜஸ்ட் பண்ணுது. அதனால் அது வெளியே விடுற கழிவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அண்ட் அது கேன்சருக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கா. பேண்டாவுக்காகவே ஒரு சாங்க்சுவரி செங்டு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டீ ஷாப்பும் இருக்கும். அந்த டீ ஷாப்பில் இந்த பேண்டாவோட கழிவை வச்சு தயாரிக்கிற டீ தான் ரொம்பவும் ஃபேமஸாக. அந்த டீயை குடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாம்.
இப்போ நீங்க பார்க்க போறது க்ளோ ஃபிஷ். என்னடா இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா லைட் எரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. நார்மலான ஃபிஷ்ஷை தான் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அதனுடைய டிஎன்ஏவை இந்த ஃபிஷஸ் கூட மர்ஜ் பண்ணிருப்பாங்க. இதனுடைய பிரீடிங் ப்ராசஸ் அப்போ தான் இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷனே நடக்குமாங்க. இந்த மாதிரி பண்றதுனால நார்மலான இந்த ஃபிஷ் கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோ ஆக ஆரம்பிக்குமா. இந்த மாதிரி பண்றதே ஒரு பெரிய பிசினஸ் ஆகவே ஆயிட்டாங்க, அதாவது லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் ஆகவே ஆயிடுச்சான். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த மாதிரி இவங்க எங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, தாய்வான்ல தான் இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. தாய்வான்ல இருந்து இந்த மாதிரி க்ளோ ஃபிஷ்ஷை நிறைய பேர் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த பைக்கில் அப்படியே பைக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே இந்த பைக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பைக் மேலே எந்த ஒரு சேறு சகதியும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்காங்களா. ரொம்பவும் யூனிக்கான டிசைனாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லிக்யூட் பெயிண்டிங். நீங்கள் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் ட்ராயிங் கிளாஸ்லாம் போகிறீங்க, பெயிண்டிங் கிளாஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் டைமில் உங்களுடைய பாதி ஏஜ் வரைக்கும் நீங்கள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓவியத்துக்கு எண்டு காடே கிடையாதுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான ஓவியர்கள் அவங்க வரைஞ்ச ஒரு சில ஓவியங்களை இது என்னுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பீஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆக்சிடென்டலாக தான் உருவாகுங்க. அவங்க ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஆக்சிடென்டலாக ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நடந்து அந்த ஓவியம் பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சிடும். அதுவே அவங்களுடைய மாஸ்டர் பீஸாகவே மாறிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட ஒரு மாஸ்டர் பீஸ் தாங்க. இதை ஃப்ளூயிட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு கதைகள்லாம் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தமிழ் கிராஃப்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாக்கா எங்கள் தாத்தா எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமைச்சலாம் உங்கள் தாத்தாவை உண்மையிலே பாராட்ட தான் செய்யணும், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆர்எஸ் கேமிங் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் பாட்டி நிலாக்கு மேலே ஒரு பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மையான்னு தெரிலக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையோ பொய்யோ கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கதையை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கும் எங்கள் பாட்டி சின்ன வயசில் அப்படி தான் சொல்லுவாங்க. டிஜே குகன் அஃபிஷியல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வெக்கமாக இருக்குது போல், அதனால தான் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெக்கம்லாம் ஒன்றுமே இல்லை சிலம், எனக்கு சீக்கிரமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே நான் கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோடய வீடியோவில் பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.